ஹலோ வெல்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கது ஸ்மைலி கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன மேட்ரு அப்படின்னா, இதுதான் நம்ம சேனலோட 99வது வீடியோ, ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கலெக்ஷன் தான். ரெண்டு மூணு டைம் தான் கேட்டீங்க, பட் ஓகே, அதனால் போடலான்ட்டு போட்டேன். ஓகே, இந்த ஹெல்மெட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஸ்டோரில் இருக்கும் 1000 டைமண்ட்ஸ்க்கு, பட் ஆனால் நான் டிஸ்கவுண்ட்டில் வந்து எப்போயோ வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 8 மாதம் பக்கமாகிடுச்சு. என்னோடய கலெக்ஷன்ஸ் டோட்டலாக இதுதான். இதுக்கு மேலே என்கிட்ட எந்த கலெக்ஷன்ஸும் கிடையாது. என்னோடய எல்லா கலெக்ஷன்ஸையும் காட்டிட்டேன். அப்புறமேட்டுக்கு வந்து இது எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட் தான். ஒன்றும் டைமண்ட் ஸ்பின் பண்ணிலாம் நான் எதுவும் வாங்கலை. ஒன்லி ஃப்ரீ ஈவெண்ட் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக ஃப்ரீ ஈவெண்ட் தான் இது. வந்து ஃபஸ்ட்டு எலைட்டு நான் போட்ட எலைட்டு, அதுவும் ஃப்ரீ எலைட் தான் கொடுத்தாங்க. நான் அப்போ தான் கேமுக்கே வந்தேன், அந்த எலைட் போட்டு தான். அப்புறம் இது டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, ரெண்டு தெரியும், ரெண்டுமே டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, இதுவும் டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு. இது ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் இதை வந்து ஒரு ஈவெண்ட்டில் டோக்கன் வச்சு கலெக்ட் பண்ண சொன்னாங்க, அதை பண்ணாங்க. செகண்ட் ஆனிவர்சரிக்கு அந்த ஹெல்மெட் கொடுத்தாங்க. அப்புறம் இதையும் டோக்கன் வச்சு தான் கலெக்ட் பண்ணோம் எக்கு வரைக்கும். இது கோல்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, இந்த மண்டை அந்த இது எதுக்கும் ஒன்று வந்தது, அது என்னன்னு சரியாக தெரில. அப்புறம் ஜோகர் ட்ரெஸ்ஸு, மேஜிக் கப்பில் வந்து நான் வாங்கினேன், அது எப்போயும் வாங்கிச்சு. அப்புறம் இது வழக்கமாக நான் போட்டுட்ருக்கேன் அந்த செஸ்ட்டோடது, இது எலைட் பாஸோட பண்டிலு. ஒரு 3 எலைட் தான் போட்டுருப்போம், நான் எலைட்டே போட்டது கிடையாது. இது அதில் ஒரு எலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டைமண்ட் ராயல் ட்ரெஸ் தான், இதை முன்னே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதெல்லாம் ஹெல்மெட்டு, இதெல்லாம் டவுன்லோட் பண்ண மாதிரி இது. நான் மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ண மாட்டேன். இது அந்த சாம்ராய் ஈவெண்ட்டில் வந்தது, வேறு லெவலில் ஹெல்மெட்டு. பட் ஆனால் அதை போட்டு போக மாட்டேன். போட்டு போனால் கேம் பிளே கொஞ்சமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடவே மாட்டேன். அப்புறமேட்டுக்கு வந்து இந்த இது வேறு லெவலில் பீச் பாய் பண்டில், பீச் பாய் ஈவெண்ட்டில் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது வேறு லெவலு. இது ஏதோ ஈவெண்ட்டுக்கு தந்தாங்க, இது அலோக் பண்டில், அலோக் டோக்கன் வச்சு கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் எலைட் பாஸ் தான், அங்கேயும் இங்கேயும் கிடச்சது. அப்புறம் இதையும் ஒரு டோக்கன் வச்சு கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் எக்கச்சக்க பண்டில்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் வேஸ்ட்டு தான். 100 ரூபாய் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லாம் ஃப்ரீ ஈவெண்ட்டில் கிடச்சது தான். நீங்கள் பார்க்குற அளவுக்கு ரொம்ப ரேரான ஐட்டம்லாம் இல்லை, எதுவும் இருக்காது. ஜஸ்ட் எல்லாம் முக்க முக்க ஐட்டம்ஸாக இருக்கும், இல்லை ஃப்ரீ ஈவெண்ட்ஸில் எல்லாம் கிடச்சதாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இந்த பேண்ட் எல்லாமே அந்த இது கூட தான். இதில் நான் பேண்ட்டில் சொல்ல போனால் தனியாக வாங்கினது என்னென்னா, இந்த ரோஸ் கலர் பேண்ட்டு தான் என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணி விட்டான். மற்றபடி எல்லாமே அந்த இந்த இதில் ஈவெண்ட்டோட பண்டில்ஸ்லேருந்து வந்தது தான், வேறு எதுவுமே இருக்காது. ஷூஸ்லேயும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் எந்த ஷூவுமே இருக்காது, எல்லாமே அந்த பண்டில்ஸோடு இருக்கிறதா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் க்ரீன் கலர் ஷூ ஒன்று இருக்கும், லைட் க்ரீனு, அந்த ஷூ தான். மற்றபடி எல்லாமே பண்டில்ஸோடு ஜாயின்ட் ஆனது தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் இதெல்லாம் கிரியேட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, குபிச்சிக்கார் பர்மனன்ட் கிடச்சிருக்கு. அப்புறம் இது எல்லாமே சும்மா நார்மல் கிரியேட்டாக அதெல்லாம் வச்சுருந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் பண்டில் ஓப்பன் பண்ணாமல் நான் அப்படியே சும்மா விட்டு வச்ச பண்டில்ஸு, டைமண்ட் ராயல், கோல்டு ராயல்லாம் 2-3 டைம் கிடச்ச ட்ரெஸ்ஸு, டைமண்ட் ராயல்லாம் 2-3 டைம் கிடைக்காது. அப்புறம் மேஜிக் கியூப் ஒன்று இருக்குது, மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் 149 இருக்குது, 2 ஸ்டோனு, 1 லெவல் 8 கார்டு, டோக்கன்ஸ்லாம் அது நிறைய வச்சிருக்கேன். நான் எதுவுமே எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே வச்சுருவேன், எதுவும் வாங்கவே இல்லை. இது ரெண்டும் அந்த லாபியில் போடுவேன், அதுங்க எஃப்எஃப் டோக்கன் நிறைய இருக்குது. அண்ட் தென் இது கோல்டு ராயில் வச்சுரும் நிறைய இருக்குது. பிங்க் டைமண்ட் இன்னும் வச்சிருக்கேன், எனக்கு சத்தியமாக ஆச்சரியமாக இருக்குது. பிங்க் டைமண்ட் நான் இன்னும் வச்சிருக்கேன். அப்புறமேட்டுக்கு வந்து இந்த பேண்ட் ட்ரெஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய கேரக்டர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே கேரக்டர்ஸ், என்கிட்ட இவ்வளோ தான் கேரக்டர் இருக்குது. இதுக்கு மேலே வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினாங்க, அதனால் நான் விட்டுட்டேன். இதெல்லாம் கோல்டில் வாங்கினதாக இருக்கும், இல்லைனா என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணி விட்டதாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒரே ஒரு இதை கிஃப்ட் பண்ணி விட்டான். அப்புறம் எல்லாமே கோல்டு ராயல் ட்ரெஸ் தான் இருக்குது. அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் சேர்ந்து ஃபீமேலுக்குலாம் சத்தியமாக பண்டிலே இருக்குது, அதை சொல்லப்போனால் ஃப்ரீயாக கொடுத்த பண்டில்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் இந்த ஃபீமேலுக்கு ட்ரெஸ்ஸே நான் எதுவுமே வாங்க மாட்டேன். ஃப்ரீயாக கொடுத்தாலும் உங்களுக்கு சீக்கிரத்தில் நான் எடுக்க மாட்டேன். ஏதாச்சும் சரி ஃப்ரீயாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன் தவிர, நான் ஃபீமேலுக்குன்னு தனியாக எந்த பண்டில்ஸுமே வாங்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஃபீமேல் கேரக்டர் யூஸ் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ரேர் தான் யூஸ் பண்ணுறது, சும்மா ஏதாச்சும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நான் ஃபீமேல் பண்டில்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரீயாக கொடுத்தது தான் எல்லாமே பண்டில்ஸ் இருக்கும். இது கோல்டு ராயல் ட்ரெஸ்ஸு, இது வந்து சம்மர் ஈவெண்ட், சம்மர் வின்டர் ஈவெண்ட் வந்தது, அந்த ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க ஸ்பின் பண்ணும்போது. அப்புறம் இதுவும் கோல்டு ராயல் ட்ரெஸ் தான். இது ஒரு ஈவெண்ட்டு, விமன் ஈவெண்ட்டு நடந்துச்சு, அந்த ஈவெண்ட்டில் கொடுத்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இதெல்லாமே அந்த இது சும்மா மாஸ்க் அந்த இதெல்லாம் நிறைய இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ கிடச்ச ட்ரெஸ்ஸு. அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் நார்மலாக அந்த முயல் மண்டை, அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் பேண்ட்ஸ் பண்டில்ஸ் எல்லாமே அந்த பண்டில்ஸாக இருந்தது மட்டும்தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஃபீமேலுக்குன்னு தனியாக எதுவுமே வாங்கலை. ஃபேன்சியாக ஃபீமேல் கேரக்டர் யூஸ் பண்ண மாட்டேன், மெயில் கேரக்டருக்கும் அவ்வளோவா எதுவும் வாங்கியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்க ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே கொடுத்தது தான் நான் வச்சுருப்பேன், எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். அடுத்து தென் ஷூஸில் எதுவுமே பேண்ட்டில் எதுவுமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. இந்த ஒரே ஒரு பேண்ட்டை மட்டும்தான் ஒர்த்தாக இருக்கும், மற்ற எந்த பேண்ட்ஸுமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஃபீமேலுக்கு என்கிட்ட எதுவுமே இருக்காது. ஷூஸ் எல்லாமே பண்டில்ஸோட வந்தது தான், எக்ஸ்ட்ரா எந்த ஷூஸுமே என்கிட்ட இருக்காது. அப்புறம் இதெல்லாம் டோட்டல் பண்டில்ஸு, இது ஒன்று டவுன்லோட் பண்ணேன்.
அப்புறம் இதெல்லாமே பார்த்தாச்சு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெப்பன் கலெக்ஷன்ஸ் தான். வெப்பன் கலெக்ஷன்ஸ் தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணுது. M4A1 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேனா. M4A1 நான் ஃபஸ்ட்டு கேமுக்கு வந்தப்போ இந்த M4A1 இருந்துச்சு, இது எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறமேட்டுக்கு தான் ரொம்ப ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் கிடச்சிது. விண்டர்லாண்டேக்கு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அந்த ஈவெண்ட்டில் கஷ்டப்பட்டு 2 பாய் ஆயிடுச்சு, ஒரு பர்மனன்ட் கன் ஸ்கின் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விண்டர்லாண்டேக்கு, ஏகே ரொம்ப பிடிக்கும், அதனால் விண்டர்லாண்டேக்கு ரொம்ப வேறு லெவலில் பிடிக்கும். M4A1க்கு குப்பி ஸ்கேர் பர்மனெண்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச ஸ்கேர்னால் அது இதுதான், அதுவும் லெஜெண்டரி ஸ்கேரு. ஃபஸ்ட்டு கொடுத்த லெஜெண்டரி கன் ஸ்கின்னு, சூப்பர் பவரான கன் ஸ்கின்னு. 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு, அந்த ஆஃபரில் வாங்கினப்போ மூணு கிரியேட்டுக்கு மட்டும் டேட் கிடச்சி, 4வது கிரியேட்டில் பர்மனன்ட் கிடச்சிருச்சு. வேறு லெவலில் தாறுமாறு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கன் ஸ்கின் தான் கிடச்சிச்சு. அப்போலேருந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், யூஸ் பண்ணாமலே இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு. அப்புறமேட்டுக்கு வந்து க்ரோஸா வந்து டைமண்ட் ராயலில் கிடச்சிச்சு, சி வெப்பன் ராயலில் கிடச்சிச்சு, டைமண்ட் ராயலில் க்ரோஸா வெப்பன் ராயலில் கிடச்சிச்சு, அதுவே ஒர்த்து. அப்புறம் அதுக்கப்புறம் ஃபேமஸ் தான், ஃபேமஸ்க்கு உருப்படியாகிட்ட ஒரு கன் ஸ்கின் கூட கிடையாது, டபுள் டேமேஜ் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணவே இல்லை. அப்புறம் எக்ஸாமெண்ட்டி தான் வேறு லெவல் கன் ஸ்கின், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். M60 இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின் தான், அது ரொம்ப ரொம்ப வேறு லெவல். அப்புறம் இதுக்கு வந்து போயா கன் ஸ்கின் AN-94 அதுதான் வேறு லெவல். அப்புறமேட்டுக்கு யூஎம்பி, இதுதான் தாறுமாறான கன் ஸ்கின், உண்மையாலுமே யூஎம்பியில் அது ஒர்த்தான கன் ஸ்கின், யாராச்சும் எடுக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம், 100% ஒர்த்தி. இது வந்து இந்த லெவல் அப் வேஸ்ட், இது சுத்த வேஸ்ட்டு, எதுக்கு டைன்னு தெரியல, இது கண்டிப்பாக எடுக்கலாம். MP5 வந்து அவ்வளோ நல்ல கன் ஸ்கின்லாம் இல்லை, அது ஓரளவுக்கு ஓகேவான கன் ஸ்கின் தான். MP40 இன்னொரு கன் ஸ்கின் இருக்குது, பட் ஆனால் டவுன்லோட் பண்ணல, அது வேஸ்ட் அடிக்கிறது, அது வேஸ்ட்டு, அது வந்து பண்ணி MP40 அது சுத்த வேஸ்ட்டு. P90 வந்து இது வேறு லெவல் கன் ஸ்கின்னு, இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிறதுனால வேறு லெவல். எனக்கு ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அண்ட் தென் டேமேஜ் கன் ஸ்கின்ஸும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து டபுள் அக்யூரசி இருக்குது, பிளாஸ்டிக்குக்கும் டபுள் அக்யூரசி, கார்னிங் டபுள் ரேஞ்ச் இருக்குது, டபுள் டேமேஜ் இருக்கிறது டவுன்லோட் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன், நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணல, மொத்தமாக அப்படியே விட்டுட்டேன். டெசர்ட்டுகளுக்கு இந்த கோல்டன் ஸ்கின் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்புறமேட்டுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஏன்டா அவ்வளோ கன் ஸ்கின்ஸ்லாம் இருக்காது, கன் ஸ்கின்ஸ் இருக்கும், ஒரு சில கன் ஸ்கின்ஸ்லாம் இருக்காது, கட்டணம் கேட்ட ஸ்கின் கிடையாது. பேட்டுக்கும் பேனு பராங்கு இது மூணுக்கு மட்டும்தான் ஸ்கின் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்புறமேட்டுக்கு ஃபெஸ்டில் தான் நான் வாங்கவே இல்லை, கிரானைட்ஸ்க்கு மட்டும் இந்த புதுசாக கொடுத்து கிரானைட் மட்டும் வச்சுருக்கேன், நான் எதையுமே டவுன்லோட் பண்ண மாட்டாங்களோ, ஏன்னா லேக் அடிக்கும் கண்டிப்பாக, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், லைவில் கூட பார்த்துருப்பீங்க, கொடுமா லேக் அடிக்கிறதுனால நான் எதுவும் பண்ண மாட்டேன். இது ஃபஸ்ட்டு கொடுத்த க்ளோவல் ஸ்கின், இது மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்புறம் M79 அந்த டபுள் மேகசின் கன் ஸ்கின் தான் இருக்குது, அது டவுன்லோட் பண்ணவே இல்லை, எவன் M79லாம் யூஸ் பண்ணுறான். ஓகே, இஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.